அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போற ஒரு கான்செப்ட் என்னன்னா இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது குறுக்கீட்டு விளைவு அப்படின்வாங்க. சரி, இந்த இன்டர்ஃபியரன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயமா சில விஷயங்கள் இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஒரு பல்பை பாக்குறீங்க, இந்த பல்ப்ல இருந்து அலை, ஸோ இது ஒரு ஒளி மூலம் இல்லையா, லைட் சோர்ஸ். அப்போ ஒளி அலைகள் வருது, லைட் வேவ்ஸ். இந்த லைட் வேவ்ஸ்ல பாருங்க, ஒவ்வொன்றும் பாருங்க, ஒவ்வொரு ஃபேஸில் ஒவ்வொரு கட்டத்தில் வருது, சரிங்களா, ஒரே மாதிரி இல்லை. ஸோ இதில் இருக்கிற அந்த கிரஸ்ட்டு இல்லை ட்ரஃபு பார்த்தீங்கன்னா, இங்கே இங்கே ட்ரஃப்லேருந்து ஆரம்பிக்குது, அதாவது இந்த பள்ளமான பகுதியிலேருந்து ஆரம்பிக்குது, ஆனால் இங்கே மேடு பள்ளத்துலேருந்து ஆரம்பிக்குது, இங்கே பள்ளமான பகுதி, அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டத்தில் இருக்குது, ஒவ்வொரு ஃபேஸஸில் இருக்குது. ஸோ இது மாதிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல காமிச்சிருப்பேன், இந்த அலை பாருங்க வேற மாதிரி இருக்கு, இந்த அலை வேற மாதிரி இருக்கு, இந்த அலை ஆப்போசிட்ல இருக்கு இல்லையா. ஸோ கிரஸ்டோன் ட்ரஃபும் இல்லையா, அகடு முகடுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் பாருங்க ஆப்போசிட்டா இருக்கு. அப்போ இது மாதிரி கிடைக்கிற வேவ்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஸ்ல கிடைக்கிற வேவ்ஸ். இந்த அவுட் ஆஃப் ஃபேஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ், அதாவது கட்ட வேறுபாடு அப்படின்வாங்க. அப்போ இந்த வேவ்ஸ்க்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த வேவ்ஸ் பாருங்க, ஒவ்வொரு வேவுடைய கிரஸ்ட் 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 மீட் ஆகுது ஒரே நேரத்தில், ஒவ்வொரு வேவுடைய ட்ரஃப் 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 ஒரே நேரத்தில் மீட் ஆகுது. அப்போ இந்த எல்லா வேவ்ஸும் பாருங்க, ஒரே நேரத்தில் எழுப்பி ஒரே நேரத்தில் இறங்கி அப்படியே போகுது. அப்போ தீஸ் வேவ்ஸ் ஆர் இன் ஃபேஸ். ஸோ அப்போ இதுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் இல்லை, கட்ட வேறுபாடு இல்லை, ஏன்னா ஒத்த கட்டத்தில் இருக்கு, இது ஒத்த கட்டத்தில் இல்லை, அவுட் ஆஃப் ஃபேஸ்ல இருக்கு, சரிங்களா. அப்போ இந்த மாதிரி அவுட் ஆஃப் ஃபேஸ்ல ப்ரொடியூஸ் பண்ற உருவாக்குற அலைகளை உருவாக்குற இந்த ஒளி மூலத்துக்கு பேர், இந்த சோர்ஸ்க்கு லைட் சோர்ஸ்க்கு பேர் தான் இன்கொஹரன்ட் சோர்ஸ் சொல்லுவாங்க. சரி, இன்கொஹரன்ட் சோர்ஸ்ல இருந்து, அதாவது ஒரு பல்புல இருந்து உங்களுக்கு இந்த குறுக்கீட்டு விளைவு கிடைக்காது. அதே போல ரெண்டு தனித்தனி பல்பு வச்சு, அதாவது ரெண்டு தனித்தனி இண்டிபெண்ட் லைட் சோர்சஸ் வச்சு நீங்க பண்ணாலும் உங்களுக்கு இந்த இன்டர்ஃபியரன்ஸ் கிடைக்காது. அப்ப எப்பதான் உங்களுக்கு இன்டர்ஃபியரன்ஸ் கிடைக்கும், குறுக்கீட்டு விளைவு உருவாக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த டயக்ராம் போவோம். நீங்க ஒரு பல்பு கொடுத்துருக்கேன், அதுல இருந்து லைட் வேவ்ஸ் வருது, ஆனா இங்க வர வேவ்ஸ் இன்கொஹரன்ட் வேவ்ஸ் தான். இங்க ஒரு கார்ட்போர்டில் ரெண்டு பிளவுகள் ஸ்லிட்ஸ் இருக்கு, ஸ்லிட்ஸ்னா தெரியும் உங்களுக்கு, மெல்லிய ஓட்டை துவாரம் இல்லையா, ஒளி புகக்கூடிய ஒரு பேசேஜ், லைட் பாஸ் ஆகிற பேசேஜ். ஸோ மெல்லிய துவாரங்கள், அதான் ஸ்லிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா பிளவுகள் அப்படின்வாங்க. சரி, இந்த ரெண்டு பிளவுகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நேரோ, நேரோனா குறுகலான குறுகலாக இருக்கணும், சரிங்களா, ரொம்ப ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும், அதான் முக்கியம். இங்கே ஒரு கார்ட்போர்டு, இங்கே ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லிட்டுக்கும் இந்த ஸ்க்ரீனுக்கும் இந்த ஸ்லிட்டு ஸ்க்ரீனுக்கும் ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான், சரிங்களா. சரி, இப்போ இங்கிருந்து இன்கொஹரன்ட் சோர்ஸ்ல இருந்து வர லைட் வேவ்ஸ் இந்த ஸ்லிட் வழியாகவும் இந்த ஸ்லிட் வழியாக உள்ள புகுந்து வெளியே வரும்போது இப்படி காமிச்சிருக்கேன். அப்போ இந்த ரெண்டு ஸ்லிட்ஸும் என்ன பேருன்னா கொஹரண்ட் சோர்சஸ். ஸோ ஒரு சிங்கிள் சோர்ஸ்ல இருந்து வர லைட்டை ரெண்டு ஸ்லிட்ஸ் வழியா, அதாவது ரெண்டு சோர்சஸ் வழியா நம்ம வேவ்ஸ் கிடைக்க வச்சோம்னா அந்த சோர்சஸ் பேர் தான் கொஹரண்ட் சோர்சஸ், ஓரியல் மூலம். இது இன்கொஹரன்ட் சோர்ஸ்னா ஓரியல் தன்மையற்ற மூலம் இல்ல ஒத்திசைவு அற்ற மூலம் அப்படின்வாங்க. இது கொஹரன்ட் சோர்ஸ்னா ஓரியல், அதாவது ஒரே மாதிரி அலைகளை, அதாவது இன்ஃபேஸ்ல ஒத்த கட்டத்தில் உருவாகிற வேவ்ஸ் உருவாக்குறதுனால இது பேர் கொஹரன்ட் சோர்ஸ் அப்படின்வாங்க. சரி, இங்க ஸ்லிட் வழியா வர லைட் வேவ்ஸ் இப்படி போகுது, நான் பிரிச்சு காமிச்சிருக்கேன். அதே போல இந்த ஸ்லிட் வழியா வர லைட் வேவ்ஸ் காமிச்சிருக்கேன். இது ரெண்டும் இந்த இடத்துல இன்டர்ஃபியர் ஆகுது. அப்போ இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, நான் கூடு கூட போட்டிருக்கல, அது வந்து பிரைட்னஸ் குறிக்கிறது, அது பிரைட் பேண்ட் இல்ல பிரைட் ஃப்ரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது நல்ல ஒளி நிறமுள்ள பட்டை அப்படின்வாங்க. அடுத்தது ஒண்ணுமே கொடுக்கல, டார்க்கா இருக்கு, பிளாக்கா இருக்கு. அப்போ இது வந்து டார்க் ஃப்ரிஞ்ச் இல்ல டார்க் பேண்ட், சரிங்களா. ஸோ இருள் பட்டை, ஸோ ஒளிர் பட்டை இருள் பட்டை, ஒளிர் பட்டை இருள் பட்டை அப்படின்ட்டு ஈக்குவல் திக்னஸ்ல, ஒரே திக்னஸ்ல ரெண்டுமே, இந்த பிரைட் பேண்டும் சரி டார்க் பேண்டும் சரி ஒரே திக்னஸ்ல கிடைக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்கணும்னா கட்டாயமா சோர்சஸ் கொஹரன்ட் சோர்ஸா இருக்கணும், அது ஒரு சிங்கிள் சோர்ஸ்லையும் கிடைக்காது, அதை ரெண்டு சோர்ஸா பிரிச்சு நம்ம பண்ணும் போது தான் உங்களுக்கு இந்த குறுக்கீட்டு விளைவை ஏற்படுத்த முடியும், இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்னை உருவாக்க முடியும். சரி, இந்த பிரைட் பேண்டு அப்படின்னும் போது என்ன அர்த்தம், இந்த இடத்துல பாருங்க என்ன நடக்கிறதுங்க நம்ம காமிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ரெண்டு ஸ்லிட்டையும் ஒரு சோர்ஸ் வரைஞ்சிக்கிறேன், சரிங்களா, ரெண்டு ஸ்லிட்டும் வந்து சோர்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அந்த சோர்ஸ் இங்கே காமிச்சிருக்கேன், இங்கே அலைகளை வரைஞ்சிருக்கேன், இங்கே அலைகளை வரைஞ்சிருக்கேன், அலைகள் ஒளி அலை. இங்கே பாருங்க, இந்த ஒவ்வொரு அலை, அதாவது
மேடு பகுதி கிரஸ்ட் பகுதிக்கு பிறகு ஒன்றா மீட் ஆகுது, ட்ரஃப் பகுதியெல்லாம் மீட் ஆகுது ஒன்றா, மேடு பகுதி ஒன்றா மீட் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், இந்த நான்கு அலைகளில் இருக்கிற கிரஸ்டெல்லாம் ஒரு கோடால் ஜாயின் பண்ணுறேன். இங்கே கிரஸ்டெல்லாம் ஜாயின் பண்ணுறேன், கிரஸ்டை ஜாயின் பண்ணுறேன், சரிங்களா. இந்த கோடுகள் இருக்கு இல்லையா, இந்த லைன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த லைன்ஸ், ஸோ இந்த கர்வ்ஸில் லைன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரஸ்ட் பகுதியெல்லாம் மீட் ஆகிற பகுதிகள். இங்கே டாட்டட் லைன்ஸில் வரைஞ்சிருக்கு இல்லையா, புள்ளி புள்ளி மாதிரி போட்டு விட்டு விட்டு வரைகிற கோடுகள் இருக்கு இல்லையா, அந்த டாட்டட் லைன்ஸ். இது என்னென்னா ஒவ்வொரு இந்த நான்கு அலைகள் இருக்கிற அந்த ட்ரஃப் பகுதியை, சரிங்களா. ஸோ உங்களுக்கு தெரியும் கிரஸ்ட்டு அப்படின்னா முகடு, ட்ரஃப்னா அகடுன்னு சொல்லி, ஸோ இந்த அகடு பகுதியெல்லாம் ஜாயின் பண்ணுது. அப்போ இந்த டாட்டர் லைன்ஸ் வந்து ட்ரஃப் குறிக்குது, இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, டாட்டர் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இல்லையா, அந்த லைன்ஸ்லாம் வந்து கிரஸ்ட்டை குறிக்கிறது. சரி, இப்போ இதை ஞாபகிச்சுக்கோங்க, மறுபடியும் இங்கே வாங்க இந்த டயக்ராமில். இப்போ இந்த ரெண்டு ஸ்லிட்டில் இருந்து, அதாவது கொஹரன்ட் சோர்ஸ்லேருந்து வர லைட் வேவ்ஸ், அதாவது இப்படி காமிச்சிருக்கேன், என்னென்ன இருக்குது உங்களுக்கு, டாட்டர் லைன்ஸும் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குது. அப்போது ஸ்ட்ரெயிட் லைனை என்ன அர்த்தம், எங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு அலைகளுடைய வேவ்ஸுடைய கிரஸ்டெல்லாம் ஜாயின் ஆகுதோ அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன். டாட்டர் லைன்ஸ்னால் ஒவ்வொரு அலைகளுடைய ட்ரஃப் பகுதியெல்லாம் மீட் ஆகுதோ அதெல்லாம் டாட்டர் லைன்ஸ். அப்போ இங்கேருந்து வர கிரஸ்ட் ட்ரஃபை மார்க் பண்ணியிருக்கேன், இங்கேருந்து வர கிரஸ்ட் ட்ரஃபை மார்க் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் இன்டர்ஃபியர் ஆகிற பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பகுதியில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் தான் ஒவ்வொரு அலையினுடைய கிரஸ்டும் 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 ட்ரஃபும் 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 ட்ரஃபெல்லாம் மீட் ஆகும். ஸோ எங்கெங்கெல்லாம் கிரஸ்டும் கிரஸ்டும் ட்ரஃபும் ட்ரஃபும் மீட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு பிரைட் பேண்டாக கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் கிரஸ்டும் ட்ரஃபும் ட்ரஃபும் கிரஸ்டும் ஆப்போசிட்டாக மீட் ஆகுதோ அதுதான் டார்க் பேண்டை கிடைக்கும். ஸோ இந்த பிரைட் பேண்ட் கிடைக்கும் போது அந்த இன்டர்ஃபியரன்ஸ் பேர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ், டார்க் பேண்டு கிடைக்கிறீங்களா அது எதனாலனா டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் கிடைக்கிற இடம்லாம் கிரஸ்டும் கிரஸ்டும் ட்ரஃபும் ட்ரஃபும், அதாவது வேவ்ஸ் உடைய கிரஸ்டும் கிரஸ்டும் ட்ரஃபும் ட்ரஃபும் மீட் ஆகிற பகுதி. இந்த டார்க் பேண்டுங்கிறது என்னென்னா வேவ்ஸுடைய ஒரு சில வேவ்ஸுடைய கிரஸ்ட்டும் கிரஸ்ட் பகுதியிலும் அப்புறம் ட்ரஃப் பகுதியிலும் மீட் ஆகிற விஷயங்கள்னால உங்களுக்கு டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் கிடைக்குது. ஸோ ஆக்கப்பூர்வமான குறுக்கிட்டு விளைவு இது, இது வந்து அழிவுபூர்வமான குறுக்கிட்டு விளைவு, டார்க் பேண்ட் எல்லாமே டார்க் ஃப்ரிஞ்ச், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்டர்ஃபியரன்ஸ் பற்றின சில விஷயங்கள். இந்த ஃபேஸ் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பாத் டிஃப்ரென்ஸ் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் டீட்டெயில்டாக. நன்றி.